अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिकचिकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதக கணிப்பும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டேன்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 14 தேதி 2022 சுபக்ருத்து வருடம், நரசிம்மர் ஜெயந்தி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் பத்யம் மிருத்யம் நமாம்யஹம் ஸ்வாஹா அப்படிங்கிற அந்த முடிஞ்சுனா ஒரு ஹோமம் பண்ணுறது உங்கள் வீட்டில் நல்லது. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானம் நரசிம்மருக்கு மட்டுமே உண்டு. அது சித்திரை நட்சத்திர தண்ணிக்கு வர்றது. அவருடைய அவதாரத்தை பார்த்தோன்னா மனசுத்தி கலங்கி இருக்கக்கூடிய பிரஹல்லாதன் அந்த க்ஷணம் அப்படிங்கிறது ஹஸ்த நட்சத்திரம். அவர் ஹக்ஷ நட்சத்திரத்தில் தான் ஆக்சுவலாக பிரவாகம் வராரு. ஒரு தூணை உடைத்து கொண்டு வருவது செவ்வாயோடைய அனுகிரகம் சித்திரை நட்சத்திரம் உள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் வதம் பண்ணி ரிட்டன் சாந்தமடையக்கூடிய நாள் அப்படிங்கிறது சுவாதி. ஸோ இந்த மூணு நட்சத்திரங்களுக்குமே பயங்கர பவர்ஃபுல். எந்தெந்த பிரச்சனைகள் பார்த்து ஐடென்டி பண்ணி அந்தந்த நட்சத்திரங்களை ஓரியன்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அம்சங்கள். ஸோ நரசிம்ம சுவாமின்னு எடுத்துட்டாவே சந்திரன் செவ்வாய் ராகுவுடைய அம்சத்தில் மூணு பிம்பமத்தையும் எடுத்துக்கக்கூடிய தன்மை தான் நரசிம்மர். நரசிம்மருடைய மூலம் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக செவ்வாய் ராகுடைய அம்சம்னு சொல்லலாம். ஸோ இன்றைய நாள் பானக அபிஷேகம், பானகம், நீர்மோர் தானம் உங்களால் ஆனது பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும் சொல்லலாம். இன்றைய நாள் நிறைய இடங்களில் நரசிம்மருக்கு வேண்டுதல்கள், அபிஷேகங்கள் நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா நாமக்கல் நரசிம்மர் அவருக்கு ரொம்ப பிரசித்தின்னு சொல்லலாம். ஸ்ரீனிவாச ராமானுஜம் 1887 பிறந்திருக்கார். டிசம்பர் 22 அவர் அவருடைய மேக்ஸ் ஃபார்முலாஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நாமக்கல் நரசிம்மர் சுவாமியினுடைய நாமகிரி அம்மன் தாயார் இருக்காங்க அந்த தூணில் தான் வந்து அவரோட ஃபார்முலாலாம் எழுதி வைப்பாரான். உண்மையாகவே சொல்லணுன்னா அந்த ஒரு மூலப்பொருளை வந்து கண்டுபிடிச்சவர் ராமானுஜம் தான் சொல்லலாம். நாமக்கல் ஏன் அந்தளவுக்கு வந்து குழந்தைகள் ஃபஸ்ட் மார்க் வாங்குவான்னு ரீசன்னா புதனுடைய அம்சம்னு சொல்லுவோம். நரசிம்மரே புதனுடைய அம்சம், மகாவிஷ்ணு ஸ்வரூபே. புதன் ராகு ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம். அதனால தான் மேக்ஸில் அவர் அந்தளவுக்கு வந்து ப்ரொஃபஸர் இருக்கிறது. அதை அவர் எழுதி வச்சதை பார்த்து கண்டுபிடிச்சி இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு ஃபாரின் சயின்டிஸ்ட். அன்றைய நாள் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும். மேதாசூக்த ஹோமம் இன்றைய நாள் உங்கள் ஆற்றுல பண்ணலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், பின்னடைவுகள் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்லாம் பண்ணலாமல் ஃபஸ்ட் ஸ்டாக்லேயே வந்து கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டுன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி, த்ரயோதசி திதி வளர்பிறை. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திர அஷ்டமம். காலையிலே சிறிதளவு தயிரில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 3 வரையும், குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும், சுபஹோரைகள் காலை 7 மணியிலிருந்து 7:30 வரையும், 10:30 வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 வரையும், 5 மணியிலிருந்து 6 வரையும், இரவு 6:00 முதல் 7:30 வரையும், 9 மணியிலிருந்து 10 வரையும் இருக்கிறது. இந்த நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஏதோ ஒரு நல்ல கடன் பண்ணுங்கள், நல்ல விரயம் பண்ணுங்கள், குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணுங்கள், ஹோமத்துக்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும் உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள்,
பெரிய கடன்கள் அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் இருந்து வெளிவருவீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு தெய்வம் தெய்வம் சார்ந்த அனுகிரகம், குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் சொல்லலாம். குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குழந்தைகளால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்துலேயுமே நல்ல காரியங்கள் மட்டுமே மனசில் படும். மிதுனராசி நண்பர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அம்சங்கள், மற்றவங்களை போதனை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஒரு மொத்தமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். யார்கிட்ட எந்த ஃபோனில் கேட்டாலும் சரி உடனடியாக ஹெல்ப் கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடிய நல்ல ஒரு விஷயம் நடக்கப்படுறது. உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். அருமையான பெயர் சொல்லக்கூடிய பாக்கியம், கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்படும். கனமான பண வரவு உண்டு. கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய அம்சங்கள், நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பத்தின் காரணமாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்களை சார்ந்து நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். யார்கிட்ட முக்கியஸ்தர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். நிறைய செலவு பண்ணுவீங்க, கடவுளுக்காக செலவு பண்ணுவீங்க, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க, ஹோமத்துக்காக செலவு பண்ணுவீங்க, கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் செலவுகள்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்கள் கையில் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். தொலைதூர பிரயாணங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய நாளாக நாள் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு உதவித்தொகை கிடைக்கும், சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். யாரை பார்த்தாலும் நண்பனாக தான் இருப்பான். அந்தளவுக்கு நல்ல மனிதர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ற நாள் உங்களுக்கு உண்டு. எல்லாத்திலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக என்ற நாள் இருக்கப்படும். தனுசுராசி நண்பர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை உண்டு. எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலில் எல்லாருமே வந்து ஒரு வெற்றியை சாதிக்கக்கூடிய நாளாக என்ற நாள் இருக்கப்படும். ஒரு பெரிய மனுஷங்க எப்படி இருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கம்பீரத்தனம் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக என்ற நாள் இருக்கப்படும். மகர ராசி நண்பர்களுக்கு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குருமார்களுடைய அனுகிரகம், கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு உண்டு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக இன்றைய சாயந்தரத்துக்குள்ளே ஒரு அருமையான ஒரு நற்செய்தி கிடைக்க போகிறது. அது குழந்தை சம்மந்தப்பட்ட வாயிலாம், சுபகாரியம் சார்ந்த ஒரு நற்செய்தியாக இருக்கலாம், பூர்வீகத்தின் சொத்து சார்ந்த நல்ல செய்தியாக இருக்கலாம். அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு அடிவயிறு வேதனை, குழந்தைகள் கிட்ட தேவையில்லாத மன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், தசை பிடிப்பு கோளாறுகள், இருதயம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள் மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெந்நீரில் நெய் போட்டு கலக்கி குடிச்சிட்டேன்னா இந்த நாள் இந்த பிரச்சனைகள் வராது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்து பல பேர் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம், இரண்டாம் குழந்தையின் காரணமாக உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பருடைய சப்போர்ட் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், பிஸ்னஸ்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.